ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கீதாஸ் கிச்சன். கீதாஸ் கிச்சனுக்கு நீங்க புதுசா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா, பெப்பர் ப்ரான் ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன கொடை மிளகாவை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கப் பிரான், எண்ணெய் தேவையான அளவு, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு. முதல்ல மிளகு சீரகம் சோம்பை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 4 ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். இப்ப வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொடமிளகாய் கட் பண்ணி வச்சத போட்டுடுங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிடுச்சு. இப்போ பிரானை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் காரமும் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்பப்போ திறந்து பாருங்கள். திறந்து பாட்டு கலக்கி விடுங்க. கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு வரணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ருசியான பெப்பர் ப்ரான் ஃப்ரை ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.